பாரம்பரிய கலையான கரலாக்கட்டையை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 12 தேதி உலக கரலாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் உலக கரலாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 12 ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் நிறுவனர் கலைமாமணி ஜோதி செந்தில் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வன் முன்னிலை வகித்தார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பின் மேற்செயலாளர் தமிழ்வாணன், தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருண் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 32 நாடுகளைச் சேர்ந்த 6 முதல் 95 வயது வரை உள்ளவர்கள் ஆண்கள் பெண்கள் என மொத்தம் 108 பேர் கலந்து கொண்டனர். இடைவிடாமல் 32 நிமிடம் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் பித்தம் வாதம் கபம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பாடமும் 108 முறை என மெய்ப்பாடம் 1296 முறையும் கரலாக்கட்டை 324 முறையும் என 1620 முறையும் சுற்றி சாதனை படைத்தன. மேலும் ஆன்லைன் மூலமாக பல்வேறு நாடுகளில் வசிப்பவர்களும் உலக சாதனை படைத்தனர். இதுகுறித்து குருகுல நிறுவனர் ஜோதி செந்தில் கண்ணன் கூறுகையில், பித்தம் வாதம் கபம் என்ற அடிப்படையில் நடைபெற்ற அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் இதில் 108 பேர் கலந்து கொண்டு 1620 வரை 32 நிமிடம் இடைவிடாமல் சுற்றி சாதனை படைத்தனர். மெய்ப்பாடம் மற்றும் கரலாக்கட்டை சுற்றும் பொழுது உடம்பில் உள்ள நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் 12 தேதி ஆண்டுதோறும் நாங்கள் இன்டர்நேஷ்னல் கரலாக்கட்டை தினம் உலக கரலாக்கட்டை தினம் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். இந்த ஆண்டு இந்த உலக கரலாக்கட்டை தினத்தன்று என்ன பண்ணியிருக்கோம்னா, அன்றைக்கி இந்த ஆண்டு மட்டும் ஒரு 200 பேர் வந்து பாரடைசில் பீச்சில் போய் உலக சாதனை பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ஒரு ஆளும் பார்த்திங்கன்னா ஒரு 3 பயிற்சி பண்ணவங்களாக இருப்பாங்க. அதில் வந்து அதிக வயது பார்த்திங்கன்னா 95 வரலையும் இருந்த மாணவர்கள் வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு மூமெண்ட்டையும் வந்து 108 தடவைன்னு சொல்லிட்டு 1620 தடவை 32 நிமிஷத்துக்கு கரலாக்கட்டையும் மெய்ப்பாடமும் பண்ணியிருக்கோம். அதில் மெய்ப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா 3 மெய்ப்பாடம் வாதம் பித்தம் கபம், இந்த 3 குணப்படுத்தக்கூடிய ஒரு மெய்ப்பாடம். இந்த அது மட்டும் இல்லாமல் 3 கரலாக்கட்டை சுத்து, வாதத்துக்கான கரலாக்கட்டை சுத்து, பித்தத்துக்கான கரலாக்கட்டை சுத்து, கபத்துக்கான கரலாக்கட்டை சுத்து, இது மாதிரி 3 கரலாக்கட்டை சுற்றியும் 12 மெய்ப்பாடமும் பண்ணியிருக்கோம். ஒரு வாதத்துக்கு வந்து 4 மெய்ப்பாடம், பித்தத்துக்கு 4 மெய்ப்பாடம், கபத்துக்கு 4 மெய்ப்பாடம், மொத்தம் 15 சுத்து. இப்போ அது சுற்றி இப்போ எல்லாருமே சாதனை பண்ணிட்டு வந்திருக்காங்க, முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சுற்று பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னா உடல் ரீதியான அனைத்து நோயும் குணமாகும். இப்போ 1 பண்ணதே வந்து வயசானவங்க சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு 10 பண்ண முடிஞ்சுது, அப்புறம் 20, அப்புறம் 40, 50. இப்போ 3 பயிற்சிக்கு அப்புறம் 108 தடவை என்னால் ஈஸியாக பண்ண முடியுது. எனக்கு வந்து தோள்பட்டை வலி இருந்தது, முதுகு வலி இருந்தது, கழுத்து வலி இருந்தது, எங்கே போச்சுனே தெரில. முன்னெல்லாம் என்னால் படுத்து தூங்க முடியாது, தூக்கம் வராது, தூக்கம் வருது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து 1000 மருந்து சாப்பிட்டு குணமாவாத நோயும் சும்மா நம்ம மெய்ப்பாடம் செஞ்சு குணமாக இருக்குது. இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மரபு கலைக்கான மருத்துவம் கலை மொழியிலும் கலையிலே இருக்குது. இப்போ மரபு கலையை நம்ம பாரம்பரிய மரபு கலையை பயிற்சி பண்ணின்னு வந்தாலே போதும், நம்ம உடம்புல எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம இன்னும் வாழறதுக்கான வழி, ஆரோக்கியத்தோட வாழறதுக்கு வழி. இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை பெறுவதற்கான அற்புதமான பயிற்சி மெய்ப்பாடம் கரலாக்கட்டை. இந்த வகையில் நம்ம வந்து ஆண்டுதோறும் பண்ணுறதில்ல, இந்த ஆண்டு வந்து 32 நாடு வந்து இப்போ பண்ணிட்டோம். இப்போ இந்த பண்ணதில் வந்து 32 நாடு பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் ஒரு 200 பேர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கடைசியில் என்ன போதும் தெரியும், எத்தனை பேர்னு சொல்லிட்டு எண்ணி கடைசியில் அதில் யார் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க அவங்களுக்கு மட்டும்தான் சாதனை சர்டிஃபிகேட் கொடுப்போம், உலக சாதனை சர்டிஃபிகேட். இப்போ அது மாதிரி விஷயங்களை எதுக்காக இதை வந்து உலக அளவில் பண்ணுறோன்னா, நம்மளோட பாரம்பரிய மீட்டெடுப்பு கலைகளை வந்து வளர்க்குறது, ரெண்டாவது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு இது ஒரு வழி. இப்போ இந்த பசங்க இளைஞர்கள்லாம் வந்து ட்ரக்ஸு சாப்பிட்டு வீணாகிறாங்க. இப்போ இது பண்ணுறதுனால என்ன ஆகுறாங்கன்னா, ட்ரக்ஸுலேருந்து பசங்களை மீட்டெடுக்கலாம். இது வந்து சாதாரண ஒரு பயிற்சி மாரி தான் இருக்கும், ஆனால் போக போக நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் அற்புதமாக மாற்றிடும். அதற்கான முயற்சி தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒலிம்பிக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கோம்.